இன்றைக்கி ஆப்பிள் சிரப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். 3 கிலோ ஆப்பிள் எடுத்து வச்சுருக்கிறேன். 750 கிராம் சர்க்கரை எடுத்துருக்கிறேன். 1 லிட்ரு தண்ணி எடுத்துருக்கிறேன். இந்த ஆப்பிள் பழங்கள் எங்கள் வீட்டு தோட்டத்துலேருந்து நான் எடுத்தது. இந்த பழத்தை நான் தோல் சீவிட்டு அதில் இருக்கிற விதையெல்லாம் எடுத்துகிட்டு பெரிய பெரிய துண்டுங்களாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கட் பண்ண இந்த ஆப்பிள்களை நீங்கள் சிறிது எலுமிச்சை தண்ணியில் போட்டு வச்சிங்கன்னா அது நிறம் மாறாமல் இருக்கும். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற ஆப்பிள் பாத்திரத்தை தூக்கி அது மேலே வைங்க. இது ஒரு கனமான பாத்திரம். அந்த ஆப்பிளுக்கு மேலே 1 லிட்ரு தண்ணியை நான் ஊற்றினு இருக்கிறேன். நீங்கள் இதுக்கு 1 லிட்ரு தண்ணி ஊற்றினா போதுமானது. 3 கிலோ ஆப்பிளுக்கு 1 லிட்ரு தண்ணி கரெக்டாக இருக்கும். இதுக்கு மேலே நம்ம 750 கிராம் சர்க்கரை போட போகிறோம். இதுக்கு நீங்கள் 1 கிலோ சர்க்கரை கூட போடலாம். நான் 750 கிராம் தான் போட்டேன். அது கரெக்டாகவே இருந்துச்சு. இப்போது இதுக்கு மேலே ஒரு மூடியை போட்டுட்டு ஃபுல் தீலே இருக்கட்டும், கொதி வரட்டும். இப்போது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் மூடி அகட்டிட்டு கொஞ்சம் கிளறி விட்டுட்டு சிறு தீலே 40 நிமிஷம் இப்படியே விடுங்க. அப்பப்போ வந்து வந்து கிளறி விடுங்க. நாற்பது நிமிஷத்துக்கு அப்புறம் ஆப்பிள் எல்லாம் நல்லா வெந்துடுத்து. இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு உங்கள் ஹேண்ட் பிளெண்டர் எடுத்துன்னு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லா ஆப்பிளும் அப்படியே குழஞ்சி வந்துடும். இப்போது பர்ஃபெக்டாக இருக்குது. இதை ஒரு மூடி போட்டு மூடிட்டு 2 மணி நேரம் அப்படியே ஊறட்டும், அப்படியே இருக்கட்டும். விட்டுடுங்க. 2 மணி நேரத்துக்கு அப்புறம் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு அந்த பாத்திரத்தில் நல்லா சூடேறி கொதி வர வரைக்கும் காத்துனுருங்க. அப்பப்போ கிளறி விடுங்க. இப்போது நல்லா கொதிக்க துவக்கிடுச்சு. கொஞ்ச நேரம் அப்படியே கொதிக்கிட்டோம். அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் விட தேவையில்ல, கொஞ்ச நேரம் கொதிச்சா போதும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும், அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போது இந்த சிரப்பை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்கு நான் காப்பி ஃபில்ட்ரு யூஸ் பண்ணுறேன். எவ்வளோக்கு மெலிசான ஃபில்ட்ரு இருக்குதோ அவ்வளோக்கு நல்லா ஃபில்ட்ராகும். இந்த காப்பி ஃபில்ட்ரு ஒன்றும் பிரமாதம் கிடையாது. இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்களேன். இந்த மாதிரி ஃபில்ட்ரு வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. இது வந்து டீ வடிகட்டுறது, பாலுகள் ஏடெல்லாம் இல்லாமல் வடிகட்டுறதுக்கெல்லாம் நம்ம அந்த மாதிரி ஃபில்ட்ரு யூஸ் பண்ணணும். அது என்கிட்ட இல்லை. இந்த ஸ்க்ரீனில் நான் காட்ட போகிற இந்த வலையை தான் வந்து நான் அடுத்தது வாங்கிப்பேன். இந்த மாதிரி வலைன்னா நீங்களும் வாங்கி வச்சுக்கோங்க. இது வந்து இந்த மாதிரி ஜூஸ்லாம் நம்ம ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இது ரொம்ப நேரம் ஆச்சு ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கிறதுக்கு. இப்போ பாருங்கள், நான் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதில் இருக்க அந்த திப்பியெல்லாம் நான் எடுத்துடுறேன். இதை நீங்கள் தூக்கி போட தேவையில்லை. இதை நீங்கள் கேக்லேயோ இல்லைன்னா அப்படியே ஒரு கரண்டி போட்டு சாப்பிட்டா கூட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம ஏற்கனவே சர்க்கரைலாம் போட்டுட்டோம். இது நல்லா லைட்டாக நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. நான் இதை போட்டு மேலே ஆப்பிள்லாம் அடுக்கி ஃபூரில் விட்டு அவனில் விட்டு ஒரு கேக் மாதிரி செஞ்சேன். அதுவும் டேஸ்ட்டாக இருந்துச்சு. அது இல்லாமல் நான் லாஸ்ட்டாக காட்டுவேன் பாருங்களேன், ஸ்மூசி கூட செஞ்சேன். நீங்கள் ஸ்மூசி செய்யணும்னா கூட இது யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். அதனால் இதை தூக்கி போட தேவையில்லை. இதில் நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி நான் வச்சுருக்கிறேன் பாருங்கள், இந்த மாதிரியே ஃபுல்லாக ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கணும். இப்போது 4 கிலோ ஆப்பிளுக்கு எனக்கு 1 லிட்டர் அளவுக்கு சிரப் கிடச்சிது. சிரப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இதை வச்சு குடிக்கணும். இதை நீங்கள் ஒரு இருட்டான இடத்துல ஒரு கபடு உள்ளறையோ எங்கேயோ வச்சுட்டிங்கன்னா, வெளிச்சம் படாமல் வச்சுட்டிங்கன்னா ஜனவரி பிப்ரவரி மாதம் வரைக்கும் கூட நீங்கள் குடிக்கலாம், நல்லாயிருக்கும். அதே மாதிரி சிரப்பில் நீங்கள் கொஞ்சோண்டு ஊற்றிட்டு நிறைய தண்ணி ஊற்றி குடிக்கணும். உங்களுக்கு லைட்டாக வேணும்னா அதிகமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் திக்காக வேணும்னா கொஞ்சம் குறவாக தண்ணி ஊற்றி குடிங்க. நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் ஏற்கனவே ஒரு பாட்டில் செஞ்சு குடிச்சுன்னு தான் இருக்கிறேன் இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு. ஏன்னா திறந்ததுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க, திறக்காத வரைக்கும் நீங்கள் கபட்டில் வச்சு மூடிக்கலாம். இப்போ நான் இதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன் எப்படி ஸ்மூசி செய்கிறான்னு. இந்த வீடியோவை நான் ஏற்கனவே ஃப்ரோசே வெர்ஷனில் போட்டுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதுக்கப்புறம் நான் ஸ்மூசி எப்படி செய்கிறேன்னு காட்டுறேன் பாருங்களேன். கொஞ்சம் அந்த ஆப்பிள் பழம் போட்டுட்டேன், ஒரு வாழைப்பழத்தை போட்டுட்டேன். அதுக்கு மேலே கொஞ்சம் பாலை ஊற்றி நீங்கள் மிக்ஸ் பண்ண வேண்டியது தான். இதில் நீங்கள் சர்க்கரை எதுவும் போட தேவையில்லை, ஏன்னா நல்லா இனிப்பாகவே இருந்தது. இதை நீங்கள் அப்படியே ஒரு கப்பில் ஊற்றி குடிக்க வேண்டியது தான். டேஸ்ட்டாக இருந்துச்சு, ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் நண்பர்களே, இந்த வீடியோ இதோட முடியுது. வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.